நீ ஒரு விஷயம் பண்ணும்போது அவன் உன்னை பார்த்தா தப்பாக நினச்சிடுவான், இவன் உன்னை பார்த்தா தப்பாக நினச்சிடுவான்னு பயந்து பயந்து உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க. ஏன் சாமி? உன்னோட மனசாட்சிக்கு தெரியும் நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? அப்புறம் எதுக்கு நீ அடுத்தவங்களை பார்த்து பயப்படுற? ஏன் சாமி? நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னோட மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா நீ எந்த தவறும் பண்ணலைன்னு. உன்னோட மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும், நீ அடுத்தவங்கக்கிட்ட நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நீ யாரை பார்த்தும் பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை சாமி. தைரியமாக வாழ்ந்து பாரு சாமி. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருக்கேன்னு நம்பிக்கையோட எதிர்த்து நின்று போராடு. அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. எப்போ என்னை நம்பி என்னோட இடத்துக்கு நீ வந்தையோ அப்போவே நான் உன்னோட கையை பிடிச்சிட்டேன். எந்த காரணத்துக்காகவும் உன்னோட கையை நான் விடவே மாட்டேன். அதனால் நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாமி. அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனைகளை உன்னை நெருங்கக்கூட விட மாட்டேன். உனக்கு உன்னோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குது. ஏன் சாமி? அந்த பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாகவே சரியாக போகுது. உன்னோட கர்ம வினைகளை குறைக்கிறதுக்காக தான் எவ்வளோ பிரச்சனைகளும். இந்த கர்ம வினைகள் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். உன்னோட வாழ்க்கையிலையும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமாக இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போ என் மேலே நீ கோபத்தில் இருந்தாலும் ஒரு நாள் உன்னோட வாழ்க்கை சீக்கிரமாகவே மாறும். நான் மாற்றுவேன். அப்போ உனக்கு என் மேலே முழு நம்பிக்கை வரும். அப்போ நீயே என்னை தேடி வருவேன். உனக்கு ஒரு நாள் என்னை பற்றி உனக்கு தெரியும். அப்போ நீயே புரிஞ்சுப்ப நம்ம சத்குரு அப்பா பற்றி நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோன்னு. கண்டிப்பாக அந்த நாள் சீக்கிரமாகவே வரும் உன் வாழ்க்கையில். வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எவ்வளவு தான் தெய்வங்களை தேடி தேடி கும்பிட்டாலும் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கியா சாமி? ஏன்னா இந்த ஜென்மத்தில் மனுஷங்க எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே அந்த மனுஷனுக்கு கஷ்டங்கள் கடல் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா இந்த ஜென்மத்தில் அவங்க பாவங்கள் பண்ணலை. ஆனால் போன ஜென்மத்தில் பண்ண பாவங்களால் தான் இந்த ஜென்மத்தில் அவங்க இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க. உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை குறைச்சி இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்னு நீ சந்தோஷப்படணும் சாமி. ஆனால் நீ அதை நினச்சி வருத்தப்படுற. என் மேலே நீ கோவப்பட்டுட்டு இருக்க. அது சரியா சாமி? மனுஷங்களோட நாக்கில் நரம்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்படியும் இப்படியும் எப்பவும் பேசக்கூடாது சாமி. மனுஷங்களை பொறுத்தளவு அவங்க நினச்ச விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா கடவுள் இருக்காங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி ஒருவேளை அவங்க நினச்ச விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா கடவுளே இல்லை, கடவுளே இந்த உலகத்தில் இல்லவே இல்லைன்னு நினச்சி கடவுளை திட்டுறாங்க. ஏன் சாமி? இதுதான் இந்த உலகத்தோட நியதி, இதுதான் மனுஷங்க. ஆனால் அப்படி எதுவும் இல்லை. நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நீ என்னை எவ்வளோதான் திட்டினாலும் மேலே கோவப்பட்டாலும் நீ நினச்சதை நான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பி நீ வந்திருக்க. நான் உன்னை என்றைக்கும் கைவிடாமல் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுத்தே தீர்வேன்.